Right? ஒரு தேர்வுல இங்கிலீஷ்ல 80 விழுக்காடு பேரும் மேக்ஸ்ல 85 விழுக்காடும் இந்த ரெண்டு பாடம் ஆங்கிலம் மற்றும் கணிதத்துல 75 விழுக்காடு பேரும் தேர்ச்சி பெற்றனர் பாஸ் பண்ணிருக்காங்க நம்ம அப்ப இரண்டு பாடத்திலும் 40 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்றோம் அந்த தேர்வில் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்ப இதுக்கு ஃபார்முலாவே போயிடலாம்பா இல்ல மட்டும் என்ற வார்த்தைலாம் ஒண்ணுமே காணல பிரச்சனையே கிடையாது ஃபார்முலா அடிப்படையிலே போய்டுங்க ஈஸி நமக்கு n of a னா இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணுங்க n of b னா மேக்ஸ்ல பாஸ் பண்ணுங்க ரைட்டா ரெண்டு பாடங்களையும் பாஸ் பண்ணுங்க அத a வெட்டு b இன்டர்செக்ஷன் சொல்லுங்க பா n of a னா என்னப்பா சொல்லுங்க n of a பாத்து n of a னா இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணுங்க இதாம்பா n of a n of b னா மேக்ஸ்ல பாஸ் பண்ணுங்க a இன்டர்செக்ஷன் னா இரண்டு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இப்போ மொத்தமா எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க பாருங்க ஓவராலா மேக்ஸ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தமா எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க 85 ல 75 போச்சுனா 10 10 + 80 90 விழுக்காடு பாஸ் ஆயிருக்காங்க அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சனா பாஸ் பண்ணவங்களோட விழுக்காடு தேர்ச்சி பெற்றோர் 90 விழுக்காடு அப்ப ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் பா சொல்லுங்க பாஸ் ஆனவங்க 90 விழுக்காடுனா ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் அப்ப நாங்க எழுதுற தனியா ஃபெயில் ஆனவங்க 10 விழுக்காடு அதுதான் கேள்வியில் என்ன சொல்றான் சொல்லுங்க ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர் சொல்றா தேர்ச்சி பெறாதோர் 40 அப்ப டோட்டல்னா 100 விழுக்காடு எத்தனை பேர் மொத்த மாணவர்கள்னா 100 விழுக்காடு அப்படியே சொல்லுங்கப்பா 10 விழுக்காடு 40னா 100 விழுக்காடு எவ்வளவுப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு 400 பேர் அவ்வளவுதான் அப்படியே பார்த்து சொல்ல 10 நாள் 40 100 நாள் 400 அவ்வளவுதான் ஒரு விழுக்காடு 4 100 விழுக்காடு 100 × 4 400 சரி பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் அதை சொல்லுங்கள் ஒரு கேள்வி தேர்ச்சி பெற்றோர் எத்தனை பேர்னு கேட்டால் 400 பேரில் 40 பேர் ஃபெயிலு அப்போ எவ்வளோ பேர் பாஸு 360 அவ்வளோதான் வேணா செக் பண்ணுங்கள் ஒரு விழுக்காடு 4 90 விழுக்காடு எவ்வளோப்பா 9 நாள் 36 360 தானே கரெக்டாக இருக்கா இது ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனவங்களை பற்றி கண்டுபிடிச்சேன் இங்கிலீஷில் பாஸு மேக்ஸில் பாஸு ரெண்டுத்துலேயும் பாஸு மொத்தமாக 90 விழுக்காடு பாஸு ரைட்டா அப்போது ஃபெயில் ஆனவங்க மிச்சம் 10 விழுக்காடு 100 விழுக்காடில் 90 போச்சுன்னா 10 இந்த 10 விழுக்காடு 40 பேர் என்றால் மொத்த மாணவர்கள் 100 விழுக்காடு என்ன ரெண்டு கண்டிஷன்னா ஏ யூனியன் பி இங்கே 3 கண்டிஷன் எதுவா 3 கண்டிஷன் கிரிக்கெட் விளையாடுறாங்க ஃபுட்பால் விளையாடுறவங்க ஹாக்கி விளையாடுறவங்க பாரு 3 தான் இருக்குது அதுக்கப்புறம் 2 சொல்லலாம் கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுறவங்க ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறவங்க கிரிக்கெட் ஹாக்கி அப்புறம் 3மே விளையாடக்கூடியவங்க இப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ பேர் அந்த கல்லூரியில் அப்படி கேட்குறோம் ரைட்பா ஃபார்முலா என்னப்பா ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ அப்படின்னா கிரிக்கெட்டுன்னு எடுத்துங்க என் ஆஃப் பி அப்படின்னா என்னப்பா எடுத்துங்க கால்பந்தை எடுத்துங்க என் ஆஃப் சி அப்படின்னா வளைகோல் ஆக்கினா என்னப்பா வளைகோலா ரைட்டுப்பா அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி சி இன்டர்செக்ஷன் ஏ அப்புறம் 3 விளையாட்டுகளும் அந்த 3 ஸ்போர்ட்ஸுமே இங்கே ஆட் பண்ண போகிறீங்க இதை மொத்தம் இன்றைக்கி தான் கேட்குறான் ஏ யூனியன் பி யூனியன் சி இது சால்வ் பண்ணால் கூட்டினா என்ன வரும் கூட்டி கழிச்சா என்ன வரும் எழுதுங்கப்பா ஈக்குவல் டு 240 பேர் கிரிக்கெட் மட்டை பந்து விளையாடுறாங்க 180 பேர் கால்பந்து ஃபுட்பால் 164 பேர் ஹாக்கி அதில் 42 பேர் வந்து கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் அது மைனஸ் பண்ணுங்கள் 38 பேர் கால்பந்தும் ஹாக்கியும் விளையாடுறாங்க 40 பேர் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறாங்க அப்புறம் 3 விளையாட்டுகளும் அது ப்ளஸ் 16 ரைட்பா இது ப்ளஸ் தனியாக பண்ணிக்கோங்கப்பா என்னப்பா இருக்கும் 240 320 420 இது 600 தானே வருது 240 180 164 16 இது 180 360 400 600 ரைட் இதை தனியாக ஆட் பண்ணுங்கப்பா 120 சூப்பர்ப்பா அப்போ 600ல் 120 போச்சுன்னா என்னப்பா இருக்கும் 480 பேர் இந்த எல்லா விளையாட்டுகளும் விளையாடுறாங்கப்பா டோட்டலாக அந்த காலேஜில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து ரைட்பா தேர்ட் கொஸ்டின் வாங்கப்பா ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன் இதில் மிஸ்ஸிங் நம்பர் பா ஓகே எப்படி பார்க்கலாம் ரோ வைஸ் பார்க்கலாமா காலம் வைஸ் பார்க்கலாமா ரைட்டா இப்போ சில டைம் எப்படி இருக்காங்கப்பா இந்த ரோவோட கூட்டுப்பலம் இந்த ரோவோட கூட்டுப்பலம் எல்லாம் சேமாக கூட இருக்கலாம் பட் பார்த்தோன்னே தெரியும் இந்த ரோ பார்த்தா வரல காலம் பாருங்கள் காலம் பார்த்தா என்ன ஐடியா கிடைக்குதா பாருங்கள் சரி காலம் வைஸ் பார்க்கலாமா இது எப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம இது லாஸ்ட் கூட ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் இதான் ஆன்சர்னு செஞ்சு 23 எனக்கு வரணும் இந்த மூணு நம்பரை என்ன பண்ணா 23 வரும் அது ஒரு ஐடியா கொடுங்க 22 யும் 2 யும் கூட்டினா 24 24 ல 1 போச்சுனா என்னவா இருக்கும் சும்மா ட்ரை பண்ணலாம் அடுத்து இது ரெண்டுத்தையும் கூட்டினா 45 45 ல இந்த 2 கழிச்சா என்னவா இருக்கும் பாருங்க அப்ப அதே மாதிரி சொல்லுங்க இத வந்து கூட்டினா 22 22 ல எதை கழிச்சா 20 வரும் அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய எண் 2 ஐடியா தான் இல்லன்னு நினைச்சீங்களா இப்படி கூட யோசிக்கலாம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 24 பா இதையும் கூட்டினா 24 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 45 இதையும் கூட்டினா 45 பாருங்க இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 22 அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கூட்டினா 22 அப்ப 2 தான் மிஸ் ஆயிருக்கு நம்ம பார்க்குற ஐடியா தான்பா ஒரே மாதிரி அப்ரோச்சா இருக்கணும் உங்களுக்கு ஆன்சர் வரதுக்கு ஒரு அப்ரோச் இல்லை எல்லாத்துலேயும் பொதுவான ஒரு ஐடியாவை மேட்ச் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணும் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க விடுபட்ட எண் என்னப்பா 2 அப்போ கூட்டு பலன் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆட் பண்ணால் ஈக்குவல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24 ஃபஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணால் 24 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 22 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டே கூட்டினா 22 அப்போ விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கலாம் இது ஒரு ஐடியாப்பா ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள் அதே டைப்பு தான் ரைட்டா பாருங்களா அதான் நான் சொல்கிறேன் சில டைமில் இப்படி கூட்டினா எல்லாம் சேமாக இருக்கும் இப்படி கூட்டினா சேமாக இருக்கும் அது ஒவ்வொரு விஷயம் ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்கும்பா அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரி நான் சொல்கிற மாதிரி இந்த லாஸ்ட் வேல்யூ கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக அப்படி எடுத்துக்கலாம் இதான் ஆன்சர்னு வச்சுங்களேன் இப்போ இந்த வேல்யூ 8 வரணுன்னா என்ன பண்ணலாம் 6 3 வகுத்துடுறேன் வகுத்துட்டா 2 நாள் என்னப்பா 8 அதே மாதிரி பாருங்கள் 18 2 வகுத்துடுறேன் வகுத்தா என்னப்பா இருக்கும் 9 ரைட்டா 9 அப்போ 9 × 3 என்னப்பா இருக்கும் பாருங்கள் 27 15 5 வகுத்தா 3 எதால் பெருக்குன்னா 9 வரும்பா 3 3 பெருக்குனா தான் 9 ரைட்டா ஆன்சர் ஆகிற மாதிரி யாராவது ட்ரை பண்ணுவோம் வேறு ஒன்றும் இல்லை ஒரே மாதிரி அப்ரோச் இது வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பாருங்களேன் இப்போ 6 4 24 ஈக்குவல்டு 8 3 24 ரைட் அடுத்ததுப்பா இங்கே 18 3 54 பாருங்கப்பா 27 2 54 ரைட்டா அடுத்ததுப்பா 9 5 45 அப்போ 15 3 45 பாருங்கள் இது கூட ஒர்க் அவுட் ஆகுது 1வது 3வது 2வது 4வது பெருக்குனா சமமாக இருக்குது போன கொஸ்டின் பார்த்தீங்களா கூட்டினா இங்கே பெருக்குனா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் ஒரே நாளில் இது பண்ண முடியாதுப்பா டெய்லி 5 5 சால்வ் ஒரு 5 5 கொஸ்டின் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒரே நாளில் நம்ம படிக்கிறது யூஸ் கிடையாது அப்ரோச் புரியாது டெய்லி ஒரு 5 5 கொஸ்டின் ரைட்பா இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி மெத்தட் தான்பா 7 இதான் அந்த எண் வரிசை மாதிரி 16 34 கொஷின் மார்க்கு 142 ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன்பா சின்ன நம்பர்லேருந்து அப்படியே எழுதிட்டே வரோம் ரைட்டா இதை வந்து ஆட் பண்ணால் வருதான்னு பாருங்களேன் 9 அடுத்தது 18 அடுத்தது என்ன சரி அப்படி கூட பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு 2 மடங்காவது பாருங்களேன் இப்போ 1 கூட்டினா என்னப்பா இருக்கும் 8 8ஓட 2 மடங்கு என்னப்பா 16 1 கூட்டினா 17 17ஓட 2 மடங்கு என்னப்பா கரெக்டாக இருக்கா அப்போ 1 கூட்டினா 35 35ஓட 2 மடங்கு என்னப்பா இருக்கும் 70 ஏன்னா அடுத்து ட்ரை பண்ண 1 கூட்டினா 71 71ஓட 2 மடங்கு என்னப்பா பாருங்க அப்போ 1 கூட்டுறான் 2 மடங்கு பண்ணுறான் 1 கூட்டுறான் 2 மடங்கு பண்ணுறான் அவ்வளோதான் அப்போ விடுபட்ட எண் என்ன 70 கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நம்ம கேட்கணும் அப்படிலாம் கேட்கலாம் சரிப்பா இந்த ஒரு கொஸ்டின் இதோட முடிச்சுக்கலாம் ரைட்டா ரைட்பா பாருங்கப்பா இதை பார்த்தோன்னே நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் ஈஸி சார் இது 15ல் 12 போச்சுன்னா 3 அவ்வளோதான் அப்படி சொல்லி ஆனால் அடுத்தது பாருங்கள் 44ல் 28 போச்சுன்னா 14 என்ன பாருங்க 16ங்கன்னா 8ன்னு இருக்குது பாருங்கள் இதை பார்த்தோன்னே அழகாக 15ல் 12 போச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டோம் ஆனால் அதே மாதிரி 44ல் 28 போச்சுன்னா 16 வரணும்னு 8ன்னு கொடுத்துருக்கோம் அப்போ ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை அப்போ வேறு ஏதோ ஒரு பொதுவான மெத்தட் வரப்போகுது அப்போது மைனஸ் பண்ணால் வரல அப்போ ஆட் பண்ணி பார்ப்போம்பா 15யும் 12யும் கூட்டினா என்னப்பா வரும் சொல்லுங்கப்பா 15யும் 12யும் கூட்டினா என்ன வரும் 27 இப்போ சொல்லுங்கள் 27 இங்கே என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்குது ரைட்டா அப்போ 27 9 வகுத்தா இந்த 3 வருதுப்பா எனக்கு இப்போ அதே மாதிரி இதை கூட்டுறேன் 44யும் 28யும் கூட்டினா 72 அதே 9 வகுத்தா 8. பாருங்க பொதுவான எண் 9 வகுத்துட்டே வரும். அப்ப இத ரெண்டத்தையும் கூட்டினா 117ன்னு எடுத்துப்பா. அப்ப 117 9 வகுத்தா என்னப்பா ஆன்சர் வரும் சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான்பா, ஆப்ஷனை பார்த்தாலுமே தெரியும் 13 தான் வரும். 117 9 வகுத்தா 13. ரைட்டா?